வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் T20 பேய்த்தனமாக ஆடிய சூரியகுமார் யாதவ், அடுத்தடுத்து பறந்த 33 சிக்சர்கள், அதிர்ச்சியில் உறைந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலர்கள். அதாவது இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் அடுத்த மாதம் வெஸ்ட் இண்டீஸில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் பலரும் இப்போதே தயாராகி வருகின்றனர். கோலி, ரோஹித் சர்மாவை தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் இப்போதிலிருந்தே அந்த தொடருக்கு தயாராகிவிட்டனர். அமங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜூனியர் அணி ஒன்று அண்மையில் இந்தியா வந்துள்ளது. இந்த ஜூனியர் அணியோடு தற்போது நம்முடைய இந்திய அணி பயிற்சி ஆட்டங்களில் விளையாடி வருகிறது. வழக்கமாக ஒரு நீண்ட தொடருக்கு முன்பு இப்படி சம்பந்தப்பட்ட அணிகள் ஜூனியர் அணிகளோடு வார்ம்அப் போட்டிகளில் பங்கு பெறுவது என்பது ஒரு இயல்பான விஷயம்தான். ஏனென்றால் 2 டெஸ்ட் 3 ODI 5 T20 என வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இப்படி நீண்ட தொடரில் விளையாட உள்ளது இந்திய அணி. அப்படியான சமயத்தில் அதற்காக தயாராகும் வகையில் இப்போதிலிருந்தே பயிற்சி ஆட்டத்தை தொடங்கிவிட்டது இந்திய அணி. மேலும் வெஸ்ட் இண்டீஸின் சீனியர் அணி வந்துட்டு தற்போது உலகக்கோப்பைக்கான தகுதிச் சுற்றில் விளையாடி வருவதால் வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணி மட்டும்தான் தற்போது இந்தியா வந்துள்ளது. இதனால் தற்போது கடந்த 5 நாட்களாக வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியுடன் இந்திய அணி வார்ம்அப் போட்டிகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய T20 வார்ம்அப் போட்டி ஒன்றில் நம்ம சூரியகுமார் யாதவின் அதிரடியால் ஒட்டுமொத்த வெஸ்ட் இண்டீஸ் அணியுமே கதிகலங்கி விட்டது என்றே சொல்லலாம். ஆமாங்க, இவங்க விளையாடிய இந்த வார்ம்அப் போட்டியில் நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டுமே தனி ஆளாக மொத்தமாக 33 சிக்சர்களை பறக்க விட்டுள்ளார். அதுவும் ஒரு T20 மேட்சில் 33 சிக்சர்களை ஒரு தனி ஆளாக அடிப்பது என்பது சாத்தியமே இல்லைங்க. ஆனாலும் கூட அதையும் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் நம்ம சூரியகுமார் யாதவ். வெஸ்ட் இண்டீஸோட சீனியர் அணி வந்தாலே இவர் பொல பொலன்னு பொலந்துருவாப்பில், இதில் பயிற்சி ஆட்டத்துக்குன்னு வெஸ்ட் இண்டீஸோட ஜூனியர் அணி வந்தால் இந்த மனுஷன் விட்டாவப்பாப்பில், மனுஷன் பிரின்னு பிரித்து விட்டாப்புலங்க. மேலும் இந்த போட்டியில் நம்ம சூரியகுமார் யாதவ் தனியாளாக மட்டுமே 236 ரன்களை எடுத்திருந்தார். இந்திய அணியின் ஸ்கோரோ 365. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியோ 163 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியை தழுவியிருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சூரியகுமார் யாதவின் இந்த ருத்ரதாண்டவ ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.